வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு விருந்து நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். இப்போது அப்பம் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப விசேஷமான ஐட்டம் இந்த அப்பம். இந்த அப்பத்தை பலவிதமாக செய்யலாம். நம்ம கோதுமை, சம்பா கோதுமையை ஊற வச்சு வெல்லம் கலந்து அப்படியும் ஒரு வகை பண்ணலாம். பச்சரிசியை ஊற வச்சு வெல்லம் சேர்த்து அப்படி இன்னொரு வகை பண்ணலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறது கோதுமை அப்பம். இது வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸி அண்ட் ஆல்சோ ஹெல்த்தி. தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு 1 கப், வெல்லம் 3/4 கப்பு, அரிசி மாவு 1/4 கப், தேங்காய் துருவல் 1/4 கப், ஏலக்காய் கொஞ்சம் ஃப்ளேவருக்கு, பூவம் பழம் இந்த மாதிரி பழுத்த பழமாக இருந்ததுன்னா 1, சாஃப்ரான் ஆப்ஷனல், எண்ணெய் பொரிச்சு பண்ணலாம், இல்லைன்னா அப்பச்சட்டி இருந்ததுன்னா அந்த அப்பச்சட்டியில் கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கோதுமை எடுத்துக்கிறோம், வெல்லம், அரிசிமா, துருவின தேங்காய், நல்ல கனிஞ்ச பூவம்பழம், நல்லா ஒரு பழமே போட்டுடலாம். பழம் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அப்பத்துக்கு. ஏலப்பொடி, குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல். எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. இப்போது இதை இப்போ நம்ம நல்லா வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். இப்போது நம்ம மிக்சியில் வச்சு நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். 1/4 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் வந்து ரொம்ப நிறையாவும் விடக்கூடாது, அதே மாதிரி கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்பம் பார்க்குற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அது நல்லா லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா சாஃப்டாக டோ வரணும். இப்போ மிக்சியில் நல்லா கிரைண்ட் ஆகிடுது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட அப்பம் மாவு இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதை நம்ம வந்து இல்பச்சட்டியில் எண்ணெய் விட்டு அந்த மாதிரியும் பண்ணலாம் ட்ரெடிஷ்னலாக. இல்லை அப்பம் சட்டி இருந்ததுனாக்க அதை நம்ம அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிக்கணும். நான் இங்கே வந்து ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். குழந்தைகளுக்குன்னா நம்ம கீ கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆனோம். இப்போது ஒவ்வொரு அப்பக்குழிலையும் நம்ம 3/4 ஆஃப் த மாவை போடுறோம். வாழைப்பழம் போடுறதுனால நமக்கு அந்த நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஒரு 30-45 செகண்ட்ஸ் ஒரு பக்கம் வேகும். இப்போது நல்லா கொதிச்சுன்ட்ருக்கு. அடிபாகம் நல்லா வெந்திருக்கும். ஓரம் ஃபஸ்ட்டு நல்லா வெந்துடும், அதுக்கப்புறம் சென்டர் வேகிறதுக்கு கொஞ்சம் திருப்பி விடலாம். லைட்டாக நம்ம திருப்பினாலே நமக்கு வெந்திருக்கான்னு தெரியும். சின்ன குழந்தைகளுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக். இது பண்டிகை நாள் மட்டும் இல்லாமல் சாதாரண நாள்லேயும் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாக்க கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தி ஸ்நாக். இந்த வெல்லம் போட்டு நம்ம பண்ணுற மாதிரி இந்த கோதுமை மாவில் நம்ம கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த மாதிரி போட்டு வெல்லத்துக்கு பதிலாக நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி நம்ம பண்ணோம்னாக்க அதுவும் நல்லாயிருக்கும். கார அப்பமாக கூட நம்ம பண்ணலாம். சின்ன சின்னதாக கேரட்ஸு, கொஞ்சம் பீஸ் அந்த மாதிரியும் நம்ம ஆட் பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் த வேரியேஷன்ஸ். இப்போ அப்பம் நல்லா வெந்தெடுத்தும் இதை நம்ம எடுத்துடலாம். இட்ஸ் ரெடி டு சர்வ். நம்ம அரிசி மாவும் வாழைப்பழமும் போட்டிருக்கிறதுனால அவுட்டர் எக்ஸ்டீரியர் வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அப்பத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபார் மோர் ஃபெஸ்டிவல் ரெசிபீஸ், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி.